வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ மெமரி டிவைசஸ் நம்ம பார்க்க போகிறோம். 3rd சாப்டர் கணினி அமைப்பு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன், அதில் மெமரி டிவைசஸ் பார்க்க போகிறோம். அதுதான் நினைவக சாதனங்கள், மெமரி டிவைசஸ். ஸோ இப்போ மெமரி பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும், ஒரு மனித மூளை மாதிரி ஒர்க் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம், தரவு மற்றும் கட்டளையை வந்து நம்ம சேமித்து வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் பண்ணலாம், படிக்க எழுத அந்த ஆப்ரேஷன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆக்சஸ் மெத்தட் இருக்குது, ஒன்று வந்து சீக்வென்ஷியல் ஆக்சஸ், இன்னொன்று வந்து ரேண்டம் ஆக்சஸ். ஸோ சீக்வென்ஷியல் ஆக்சஸ்னால் நம்மளுக்கு தெரியும், ஒரு ஆர்டராக ஒன் பை ஒன்னாக பண்ணும். ரேண்டம் ஆக்சஸ்னால் அதுவாக ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ இப்போ சீக்வென்ஷியல் ஆக்சஸ்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதலிருந்து கடைசி வரை ஒவ்வொன்றும் வரிசையாக அணுகும், அது வந்து தொடர்ச்சியான அணுகல், அதுதான் சீக்வென்ஷியல் ஆக்சஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேரடியாக அணுகும், நேரடி அணுகல், அது பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ். ஸோ சீக்வென்ஷியல் ஆக்சஸ்னால் ஆர்டர் ஒன் பை ஒன்னாக பண்ணும், நேரடி அணுகல். ரேண்டம் ஆக்சஸ்னால் அது ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸ் பண்ணும். ஸோ இப்போ நம்ம இந்த இது பார்த்திங்கன்னா கொள்ளளவு, வேகம் மற்றும் விலையை பொறுத்து நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். யூ ஆர் கோயிங் டு சீ த மெமரி டிவைசஸ், ஒரு டைப்ஸ் ஆஃப் மெமரி டிவைசஸ் அப்படி சொல்லலாம். ஸோ கொள்ளளவு நம்மளுக்கு தெரியும், கெப்பாசிட்டி, சைஸ், மெகாபைட்டா, கிலோபைட், கிகாபைட்டான்றது. வேகம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும், ஸ்பீடு, மற்றும் விலை அதோட காஸ்ட்டை பொறுத்து இருக்குது, அதை பொறுத்து இந்த மெமரி டிவைஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேச் மெமரி, அடுத்தது மெயின் மெமரி, ஹார்ட் டிஸ்க்கு, இந்த சிடி, டிவிடி, ப்ளூரே இதெல்லாம் பார்த்திங்கன்னா செகண்டரி டிவைஸ். ஸோ இங்கே ஏரோ மார்க் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் கீழேருந்து மேலாக கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் வலது பக்கம் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழாக. ஸோ இந்த ஏரோ மார்க்கே நம்மளுக்கு புரியும் அதை பார்க்கும்போதே. ஸோ இது வந்து செகண்டரி மெமரி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடது பக்கம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேச் மெமரி, அதிக விலையாக இருக்கும், காஸ்ட் அதிகமாக இருக்கும், அதே நேரத்தில் ஸ்பீடும் அதிகமாக இருக்கும், அதனோட கெப்பாசிட்டி சைஸ் வந்து கொள்ளளவு கம்மியாக இருக்கும். அடுத்தது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெயின் மெமரி, அடுத்தது ஹார்ட் டிஸ்க்கு, அடுத்தது வந்து செகண்டரி ஸ்டோரேஜ். செகண்டரி ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா ஸ்பீடு கம்மியாக இருக்கும், ஆனால் கொள்ளளவு கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும், ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும், விலையும் கம்மியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஹார்ட் டிஸ்க்கு, மெயின் மெமரி, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். ஸோ மெயின் மெமரி நம்மளுக்கு தெரியும், ப்ரைமரி மெமரி. இந்த ஹார்ட் டிஸ்க்கு, சிடி, டிவிடி இது எல்லாமே செகண்டரி ஸ்டோரேஜ் தான். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நேரடி அணுகல் நினைவகம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி பார்க்க போகிறோம். ஸோ ரேண்டம் ஆக்சஸ் மெமரி நம்மளுக்கு தெரியும், அது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைமரி மெமரி இல்லை மெயின் மெமரின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வோலடைல் மெமரின்னு சொல்லுவோம், ஏன்னா டேட்டா வந்து இது டெம்பரரியாக தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம், பவர் ஆஃப் ஆச்சுன்னா இதில் இருக்க டேட்டா வந்து எரேஸ் ஆகிடும், தரவுலாம் வந்து அழிஞ்சிரும், அதுதான் இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சிப்பாக இருக்கும் நம்மளுக்கு கம்ப்யூட்டர்லேயே. இந்த ரேம்ன்றது, இந்த ரேம் பொறுத்து தான் நம்மளுக்கு ஸ்பீடு நம்மளுக்கு தெரியும், கம்ப்யூட்டரோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா அந்த ரேம் பொறுத்து தான் இருக்கும். ஸோ ரேம் வந்து இன்பில்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு கம்ப்யூட்டர்லேயே, அது வந்து ஒரு ஐசி சிப்பாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா பிட்டு பொறுத்து இருக்கும், இதில் ஒரு சேமிக்கப்படும் மிக சிறிய தகவல் வந்து அதை வந்து நம்ம ஒரு பிட்டுன்றது தான் அழைக்கிறோம். அந்த பிட்டுன்றது தெரியும் நம்மளுக்கு, 8 பிட்டுன்றது ஒரு பைட்டு, ஒரு பைட்டுன்றதை நம்ம கேபிட்டல் பீன்னு சொல்லிட்டு அதை நம்ம ஷார்ட்கட்டாக சொல்கிறோம், அப்படி குறிப்பிடுறோம், கேபிட்டல் பீன்னு குறிப்பிடுறோம். 1 மெகாபைட்டோட நம்மளுக்கு தெரியும் அதோடய சைஸ் எவ்வளோன்னு. இது பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1,48,576 பைட்டுகள். அதுமாதிரி ஒரு 1 மெகாபைட்டுன்றது தெரியும் நம்மளுக்கு, 1024 கிலோபைட், இது பைனரியில் வரும் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு. அதுமாரி 1 கிலோபைட் என்பது 1024 பைட்டுகள், அதுவும் தெரியும். இப்போ 1024 × 1024 தான் இந்த 10,048, அதை 1,48,576 பைட்டுகள் ஆகும். ஸோ இது நம்ம டெசிமல் நம்மளுக்கு தெரியும், டெசிமல் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், 1 கிலோபைட்டுன்றது நம்ம 1 கிலோன்றது 1000 அப்படி யூஸ் பண்ணுவோம். இது பைனரி பொறுத்த வரைக்கும்
ஒன் மெகாபைட் 1 கிலோபைட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா 1024 பைட்டாக வந்து நம்ம கன்ஸ்டர் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் ரேம் வந்து ஒரு தற்காலிக நினைவகம், அதுதான் வந்து வாலட்டைல் மெமரின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் ஆச்சுன்னா ஃபுல்லாக டேட்டா எல்லாமே அழிஞ்சிரும். இது வந்து ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் ரெண்டுமே இதில் பண்ணலாம். அது வந்து ரேம். அடுத்தது பார்த்திங்கன்னா நேரடி அணுகல் நினைவகத்தின் வகைகள். ஸோ ரேமோட வகைகள் டைப்ஸ் பார்த்திங்கன்னா டைனமிக் ரேம், ஸ்டாட்டிக் ரேம், மாறும் முதன்மை நினைவகம் டைனமிக் ரேமு, ஷார்ட்டாக டிரேம் சொல்லுவோம், நிலையான முதன்மை நினைவகம் ஸ்டாட்டிக் ரேம், ஷார்ட்டாக எஸ் ரேம்னு சொல்லுவோம். ஸோ டைனமிக் ரேம் பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும், அதோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸ்டாட்டிக் ரேம் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி ரிஃப்ரெஷ் பண்ண தேவையில்ல, அதோட ப்ராசஸ் வந்து நல்லா ஸ்பீடாக இருக்கும். அதுமாதிரி ஸ்டாட்டிக் ரேம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் டைனமிக் ரேமை கம்பேர் பண்ணும் போது. ஸோ டைனமிக் ரேம்ன்றது மாறும் முதன்மை நினைவகம், ஸ்டாட்டிக்ன்றது நிலையான முதன்மை நினைவகம். அடுத்தது வந்து ரோம், படிக்க மட்டும் நினைவகம். ஸோ ரோம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மேனுஃபேக்சர் பண்ணும் போதே கம்ப்யூட்டரில் வந்து ஒரு இன்பில்ட்டாக அந்த ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த தரவுகள் வந்து அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும், டேட்டா வந்து ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருப்பாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் அதை வந்து நம்ம டெலிட் பண்ண முடியாது, அந்த சேமித்து வச்சதை நம்மளால் எரேஸ் பண்ண முடியாது, அழிக்க முடியாது. ஸோ இப்போ ரோமில் பார்த்திங்கன்னா அந்த டேட்டா ஒன்ஸ் ஸ்டோர் ஆச்சுன்னா அவ்வளோ ஸ்டோர் ஆனது தான், அப்புறம் கரண்ட்டு பவர் ஆஃப் ஆனால் கூட அது டேட்டா வந்து நம்மளால் அழிக்க முடியாது. இதை வந்து நம்ம நான் வாலட்டைல் மெமரின்னு சொல்கிறோம். இப்போ ரோம்லேயே பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ரோம் பார்த்திங்கன்னா நம்ம ரைட் பண்ண முடியாது, அதை வந்து ரீட் மட்டும்தான் பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம், ஆனால் எழுத முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஓன்லி மெமரி, ப்ரோம் பற்றி பார்க்க போகிறோம். நிரலாக்கு படிக்க மட்டும் நினைவகம். ஸோ நிரலாக்குன்றது ப்ரோக்ராம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தரவுகள் வந்து ஒரு முறை மட்டும் எழுதப்படும், டேட்டா வந்து ஒன் டைம் வந்து அதில் எழுதிடுவாங்க, ரைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை ஒன்ஸ் ரைட் பண்ணிட்ட பிறகு அதை நம்மளால் அழிக்க முடியாது இதுலேயும். ஆனால் ப்ரோமுக்கும் ரோமுக்கும் என்ன வித்தியாசம்னா, ரோமில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும் போதே உருவாக்கப்படும் போதே அதில் டேட்டா வந்து எழுதி வச்சுருவாங்க, ரைட் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் ப்ரோம் பார்த்திங்கன்னா பிளாங்க் மெமரியாக இருக்கும், ஒரு காலி நினைவகமாக தயாரிக்கப்படும், அதுதான் வித்தியாசம் அதுக்கும் அதுக்கும். ஸோ ப்ரோம் பார்த்திங்கன்னா அதோடய ப்ரோக்ராமர் இல்லை பர்னர் அதை யூஸ் பண்ணி, அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம சிப்பில் வந்து எழுதிக்கலாம், டேட்டாவை வந்து எழுதிக்கலாம். ஸோ ப்ரோம், ஸோ ப்ரோம் பர்னர் ஆர் ப்ரோக்ராமர். ஸோ ப்ரோக்ராமர் நம்மளுக்கு தெரியும், நிரலர் அவங்க பார்த்திங்கன்னா மென்பொருள் சாஃப்ட்வேர் பயன்படுத்தி ப்ரோக்ராம் சிப்பில் பார்த்திங்கன்னா, தட் இஸ் ப்ரோம் சிப்பில் டேட்டாவை வந்து எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இ ப்ரோம், எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஓன்லி மெமரி. ஸோ இது வந்து அழிக்கக்கூடிய நிரலாக்கு படிக்க மட்டும் நினைவகம். ஸோ இது ப்ரோம் பார்த்திங்கன்னா தட் இஸ் இ ப்ரோம், இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூரிய ஒளியில் அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் பட்டுச்சுன்னா இதில் இருக்க டேட்டா வந்து எரேஸ் ஆகிடும், இது மேனுஃபேக்சர் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் அந்த சிப்பிலே பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கர் நம்ம எடுத்துட்டால் அந்த சன்லைட்டோட அல்ட்ரா லைட் வந்து பட்டு டேட்டா வந்து எரேஸ் ஆகிடும், அதை தான் வந்து இந்த அல்ட்ரா வயலட் ரேஸை தான் இங்கே புற ஊதா ஒளி அது பட்டுச்சுன்னா அதில் வந்து அழிஞ்சிரும், டேட்டா வந்து தரவு வந்து அழிஞ்சிரும். ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரோமுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், ப்ரோமில் பார்த்திங்கன்னா ஒரு தடவை தான் டேட்டா எழுதியிருப்பாங்க, அதை அழிக்க முடியாது. இதில் எழுதியிருப்பாங்க இ ப்ரோமில், இதில் வந்து நம்ம அழிச்சிட்டு இன்னொரு தடவை திருப்பி ரைட் பண்ணிக்கலாம், அதுதான் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஓன்லி மெமரி. ஸோ அப்டேட் வெர்ஷன் அதெல்லாம் கிடைக்கும், அந்தந்த அப்டேட்டட் வெர்ஷனுக்கு தகுந்தபடி நம்ம அதை வந்து டேட்டாவை டெலிட் பண்ணிவிட்டு அழிச்சிட்டு டேட்டாவை வந்து நம்ம எழுதிக்கலாம். இதுதான் வித்தியாசம் ப்ரோமுக்கும் இ ப்ரோமுக்கும். ஸோ ஆனால் இ ப்ரோம் பார்த்திங்கன்னா அதேமாதிரி டேட்டா வந்து அழியாமல் இருக்கும் இதுலேயும்,
பவர் ஆஃப் ஆனாலும் டேட்டா அழியாமல் இருக்கும். ப்ரோம்லேயும் இருக்கும், ஈ ப்ரோம்லேயும் டேட்டா வந்து அழியாமல் இருக்கும் பவரே ஆஃப் ஆனாலும் சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மின்சாரத்தால் அழிக்கும் மற்றும் நிரலாக்கு படிக்க மட்டும் நினைவகம், டபிள்யூ ப்ரோம் அப்படி சொல்லுவோம். எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஓன்லி மெமரி. ஸோ ஒரு சிறப்பு ப்ரோம் வகையை சார்ந்த நினைவகமாகும். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோம் மெமரி. இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்தை வச்சே நம்ம இந்த இதில் இருக்க தரவை வந்து அழிச்சிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து மின்சாரம் நிறுத்தப்பட்டாலும் தரவுகள் வந்து அழியாது. ஸோ பவர் ஆஃப் ஆனாலும் டேட்டா இதில் எழுந்து அழியாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஈப்ரோம் வந்து ஒரு மெதுவாக தான் இயங்கும் வென் கம்பேர்ட் டு தி அதர் ப்ரோம். இப்ரோம் ப்ரோம் கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்பீடு வந்து கம்மியாக தான் இருக்கும், டபிள்யூ ப்ரோமோட ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு தெரியுமா? இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ரோம்ன்றது அதோட சிப்புக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. அது வந்து அந்த சூரிய ஒளி பட்டாலும் அதில் டேட்டா எரேஸ் ஆகாது. ஆனால் அந்த ஸ்டிக்கர் எடுத்துட்டிங்கன்னா சூரிய ஒளியோட அந்த புற ஊதா ஒளி பட்டுச்சுன்னா அந்த அதில் இருக்க தரவுலாம் அழிஞ்சிரும். அதுதான் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்ரோமில் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஓன்லி மெமரி. ஸோ அதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது யூஸ் ஆகும். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ கிவ் கமெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.